குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு 10, 12, 2 ஆகிய இடங்களை அவருடைய பார்வை விழச் செய்கிறார். ஆகவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சியானது திடீர் லாபம், பகை, ஏமாற்றம், வாய்ப்புகள் என்று மாறி மாறி பலனை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியாகவே அமையப்போகிறது. வாகன ரீதியான பயணங்களில் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது. உத்தியோகம் மற்றும் தொழில். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் விரும்பும் வகையில் மாற்றங்கள் நிகழும். கேட்ட இடத்தில் இடமாற்றமும் ஒரு சிலருக்கு சாதகமாக அமையக்கூடும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கிடைக்கப் போகிறது இந்த காலம். அதற்கான யோகமும் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு முன்னேற்றம் இல்லை என்றாலும் பொருட்தேக்கம், நஷ்டம் போன்றவற்றை சமாளிக்கக்கூடிய அளவிலே இருக்கும். பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதிய உத்திகளை கையாளுவது சிறந்த பலனை தரும். தன் கையே தனக்குதவி என்பதனைப் போல உங்களை மட்டும் நம்பி செயல்பட வேண்டிய காலமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது. பொருளாதாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களது முன்னேற்றம் பொருளாதார ரீதியில் சிறப்பாகவே இருக்கும். எனினும் ஆடம்பரமாக உங்களால் செலவு செய்ய முடியாமல் போகலாம். வருட இறுதியில் திடீர் பண வரவு திக்குமுக்காட செய்யலாம். கையிருப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு. தேவையற்ற வகையில் செலவு செய்வதை குறைத்து கொண்டால் பொருளாதாரம் சீராகவே இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி சிறப்பாகவே நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நம்பிக்கை உரியவர்களை தவிர வேறு யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது. கடன் தீர காலபைரவரை வணங்கி வாருங்கள், நன்மை அதிகம் நடைபெறும். குடும்பம். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் ஒற்றுமையாகவே இருக்கும். இதுவரை சண்டை போட்டு பிரிந்தவர்கள் கூட மீண்டும் இணைந்து வாழ்வார்கள். உங்களை விட மூத்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தின் நல்லது. இதனால் தேவையற்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் உருவாக நேரலாம். கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை அவ்வப்போது சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் பெரிதாக ஒன்றும் குறையிருக்காது. சரியான சமயத்தில் தம்பதியர் ஒருவர் மனம் விட்டு பேசினால் புதிய புரிதல் உருவாகும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவிற்கு சுமாராகவே இருக்கும். நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள சுய ஆரோக்கியத்தை பேணி காப்பது அவசியமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் செய்வதற்கான காலம் இது என்பதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உணவு கட்டுப்பாட்டு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு அடிக்கடி முதுகு தண்டுவடம், மூட்டு போன்ற இடங்களில் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. பரிகாரம். துலாம் ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் சிவ வழிபாடு மேற்கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு உதவி செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை தரும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பானதாகவே அமைய வாழ்த்துக்கள். நன்றி.